இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் ஃபைவ் தமிழில் டே 75க்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் இன்றைக்கி வந்து மார்னிங் சாங் அந்த வேக்கப் சாங் வந்துட்டு ஜோஷ்வா மூவிலேருந்து போட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா வருண் வந்து நடிச்சிருக்க படம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாவனியும் அமீரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அமீர்கிட்ட வந்து பாவனி வந்து உனக்கு தம் இருந்தால் சொல்லு அப்படின்னோடனே ஏதோ ஆனால் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் காமிக்கல. ஸோ வந்துட்டு அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா கிட்டே போய் உள்ளே சொல்கிறாரு, நீங்கள் ப்ரமோலையும் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன், தம் இருந்தால் சொல்லுன்னு சொன்னால் நான் சொல்லிட்டேன், இப்போ பாரு அவள் வைக்கப்பட்டுட்டே வருவா அப்படின்னோடனே ஏ உண்மையாக தான் சொல்கிறியா ஏ ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பிரியங்கா பயங்கரமாக எக்ஸைட் ஆகி குட்டிக்காரெல்லாம் அடிச்சு அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாவனி வந்து ஷை ஃபீலாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அகெயின் அப்படி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் டாஸ்க்குக்காக வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்துட்டு ரெண்டு ரூம் இன்றைக்கி வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ப்ரமோவில். ஸோ அந்த ரெண்டு சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் வந்து ஹெட்ஃபோனோடு வந்துட்டு யார் யாருக்கு வந்து ரெண்டு பேர் அதாவது பேர் பேராக நாலு பேரு. ஸோ வந்துட்டு நீங்கள் மாற்றி மாற்றி வந்து அவங்க ஃபோட்டோ காமிக்கணும் அப்படிங்கும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அபிநய் பிரியங்கா போகிறாங்க. பிரியங்கா பிரியங்காவோட ஃபோட்டோ அபிநய் அபிநயோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. ஸோ சேமாக இருந்தால் தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ஃபோட்டோ வந்துட்டு ராஜு காமிச்சார். சஞ்சீவ் ஃபோட்டோ சஞ்சீவே காமிச்சதுனால அவர் சேவ் ஆனார். அதே மாதிரி அமீர் ஃபோட்டோ வந்துட்டு அமீர் காமிச்சார். அதே மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து பாவனி மேலேயே வச்சுருந்தாரு. பாவனி வந்து அமீர் ஃபோட்டோ காமிச்சாங்க. ஸோ அவரும் சேவ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பேர், அவங்க யாருன்னா வருண் அக்ஷரா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வருண் அக்ஷரா காமிச்சாங்க, அக்ஷரா வருணை காமிச்சாங்க. ஸோ அவங்களும் வந்து சேவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்து டாப் த்ரீயில் வந்துட்டு சிபி நிரூப் தாமரை மூணு பேர் சேவ் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இருந்தவங்கள இப்போ சஞ்சீவும் அமீரும் சேவ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து இப்போதைக்கு நாமினேஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அந்த 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 செஷன் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அமீர் பாவனி வந்து பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அமீர் பாவனி பிரியங்கா அப்புறம் வந்துட்டு பிரியங்கா பாவனி வந்து பேசிகிட்ருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிரூப் சொல்கிறாரு, நீ அபிநய் ஃபோட்டோ காமிச்சிருக்கலாம், அபிநய் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நீ அபிநய் ஃபோட்டோ காமிச்சா மேபி அபிநயை சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிரியங்கா சொல்கிறாங்க, இது வந்துட்டு என்னென்னா நம்ம செல்ஃபாக கடைசி வரைக்கும் நம்ம விளையாண்டு போகணுன் இருக்கு. அப்போ வந்து நான் இப்போ அவனை சேவ் பண்ணி அவன் என்ன சேவ் பண்ணி இருக்கிறத விட ரெண்டு பேருமே வந்து நாமினேஷனில் போயிட்டு மக்களை ஃபேஸ் பண்ணிட்டு வரலாம். அதே தான் நான் வந்து அதாவது அமீர் கூட வந்து அவங்க அவர் தான் சொல்கிறாங்க, அமீர் வந்து ஒரு தடவையாவது நாமினேஷன் வந்து அவன் பார்த்துட்டு வந்தான், அதாவது ஓட்டிங் போய் மக்கள்கிட்ட வந்து அவன் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தால் தான் அவன் எந்தளவுக்கு வந்து அவன் மக்களோட செல்வாக்கு இருக்குன்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாவனிகிட்ட சொல்கிறாங்க. அகெயின் வந்து நிரூப் வந்து இந்த மாதிரி பேசுகிறான் பண்ணான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பிரியங்கா வந்துட்டு அமீர் பாவனிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டாஸ்க்கு அகெயின் பார்த்திங்கன்னா ப்ரீத்தி கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் எந்தளவுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கேஸ் கன்சம்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு மூணு ஜட்ஜு, அது வந்துட்டு யாருன்னா வருண் ராஜு சஞ்சீவ். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு டீமாக நாலு நாலு பேராக பிரிஞ்சுட்டு தனித்தனியாக பண்ண சொன்னாங்க, ப்ளூ டீம் அண்ட் ரெட் டீம். அதில் வந்துட்டு ப்ளூ டீம் வந்து ஒரு ஆறு டிஷ் பண்ணாங்க. ரெட் டீம் வந்து அதாவது நிறையா வந்து மெஷர்மெண்ட் போட்டதுனால வந்துட்டு பாவனினால் வந்து அந்த பிரியாணி இந்த ஐட்டம் ஒரு ரெண்டு ஐட்டம் கொடுக்க முடியல, ரெண்டே ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து ஆறு ஐட்டம் அதுவும் வந்துட்டு இது மட்டன் வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை டீமுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ தாமரை டீமில் இருக்கவங்க நாலு பேருக்கும் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. உடனே தாமரை டீமில் வந்து தாமரை அப்புறம் வந்துட்டு அக்ஷரா சிபி எல்லோரும் இருக்கவும் உடனே வந்துட்டு இவர் ராஜு சொன்னார், சிபி நீ ஒன்றுமே பண்ணாமல் இப்படி இவ்வளோ வாங்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தெரிஞ்சிருந்துச்சுன்னா வெங்காயம் வெட்டியாவது என் வீட்டுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜு வந்துட்டு சஞ்சீவை சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சஞ்சீவ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருந்தார். அதை நம்ம ப்ரமோவில் கூட பார்த்துருந்தோம். அதே வந்துட்டு சொல்லியிருந்தாரு, நான் சொன்னேன் எந்த ரீசனுக்காக வந்துட்டு நான் வந்து வெளில போகக்கூடாதுன்னு நினச்சேனோ அதையே வந்து ராஜுவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கங்கே உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா
இந்த இதில் வந்துட்டு ராஜு வந்து விட்டு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி வருண் வந்து சொல்கிறார் அக்ஷரா கிட்ட. நான் அக்ஷரா வந்து எனக்கு என்னமோ தெரியல அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு பரவாயில்ல போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிரூப் வந்து ஃபீல் பண்ணுறாரு, கொஞ்சம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கம்மியாக போடணும்னா நம்மளும் சூப்பராக செஞ்சுருக்கலாம், நம்மளும் வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே விடு விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஸோ இந்த மாதிரியாக இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு எபிசோடு என்ன ஆகுதுன்றது நாளைக்கு பார்க்கலாம். பை பை.